ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடையே பத்திரிகையாளர் பரத் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பரத் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொரோனாலாம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல? கொரோனாவோட வாழ பழகிக்கோங்க அப்படின்னு அரசாங்கம் சொன்னதுக்கு அப்புறம் தளர்வுகள், கொடுக்கப்பட்ட தளர்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டதா தான் தெரியுது எல்லா இடங்களிலும். நீங்க சென்னையில இருக்கீங்க, சென்னையினுடைய ஒவ்வொரு நாளுடைய அந்த மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய சமூக வலைதளங்கள்ல நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போதும் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சாறை சாறையாக சாலைகளில் கார்கள் வாகனங்கள் எல்லாம் பயணிக்கிறதும் மக்கள் பயணிக்கிறதும் பார்க்க முடியுது. இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டோமா? நாம இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டோம்னா உழைப்பு தேடிதான் போனோம். 90 நாள் 70 நாள் வீட்டுல இருந்தாச்சு. சோ வாழ்வாதாரத்தை தேடி ஓடக்கூடிய அது ஓட்டமா தான் அதை நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து கொரோனாவுக்கிட்ட பயம் போயிடுச்சான்னு கேட்டா அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்பர்ஸ் கிட்டத்தட்ட நீங்களே உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு நாளைக்கு 800-900 இன்னைக்கு 1000 தொட்டுட்டோம். சோ வாழ்வாதாரத்தை நோக்கின ஓட்டத்துல எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ தெருவுக்கு வந்துதான் ஆகணும். சோ கொரோனாவை பாக்கெட்ல போட்டுட்டு பழகிட்டு அது கூடயே வாழ்ந்து தன்னுடைய அந்த தின பசிக்காக அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஸ்கூல்ஸ் திறக்க போது இப்படி பல விஷயங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் நிறைய இருக்கு. அதற்கான ஓட்டமா தான் இதை நான் பாக்குறேன். இது இன்னவிட்டபிள், இதை தடுக்க முடியுமா? நீங்க தடுக்கணுமோ நான் தடுக்கணும். இன்னொரு 20 நாள் வீட்டுல இருந்தா நிலைமை என்ன ஆகும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கண்டிப்பா சார், எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பணும். அந்த பழைய ஃபார்முக்கு எல்லாரும் தினந்தோறும் செயல்படணும்ன்றதுதான் ஆசை. திரு ரஜினிகாந்த் எங்கே போனார்? அவர் இயல்பு நிலைக்கு திரும்பின மாதிரி தெரியலையே சார். திரு ரஜினிகாந்த், இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டம் கிட்டத்தட்ட 70 நாளை நாம தொட்டு விட்டோம். எங்க இருக்காரு திரு ரஜினிகாந்த்? என்ன பண்றாரு? அவருடைய மக்கள் மன்றம் சில இடங்கள்ல செயல்படுறதாகவும் நிவாரண உதவிகள் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதாகவும் சொல்றாங்க. ஆனா ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்காரு, என்ன கொடுத்திருக்காரு, எங்கே போனார் சொல்லுங்க. அதாவது இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா எடுத்த உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குற மாதிரி இருக்கு. பட் எல்லாத்துக்கும் விடைகள் தெளிவா இருக்கு. ரஜினிகாந்த் என்பவர் போயஸ் கார்டன் இல்லத்துல இருக்கார். அரசு கூறியப்படி அனைவரும் அவர் இல்லத்திலிருந்து முடிந்தவரை உதவி செய்யுங்கள்னு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணு ட்வீட் பண்ணது ரஜினிகாந்த் தான். அதை சிரம் மேற்கொண்டு செயல்படுத்துறது ரஜினிகாந்த் தான் நான் பார்த்த வரைக்கும். என்ன என்றால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு, அவரை பொறுத்தவரை மன்றத்தை சேர்ந்தவர், இது கட்சியாக இல்லை இன்னைக்கு அப்படின்றதுனால அந்த ஊடக வெளிச்சம் அவர்கள் மேல இல்ல. ஆனா மன்றமாக அவர்கள் ஒவ்வொரு குக்கிராமம் வரைக்கும் தனியா, அதாவது நானே பர்சனலா அவர் ரெண்டு விஷயத்த அனுபவிச்சிருக்கேன். அதுல நான் 2-3 பேட்டில கூட நான் சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய அந்த வீச்சு எங்க போய் அவங்க கடை கொடியில சேர்ந்திருக்காங்கன்றத நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு 1-2 நான் சொல்றேன் அது உங்களுக்கு. பட் அவங்களை பொறுத்தவரை மாவட்ட வாரியாக கணக்குல வராத அளவுக்கு எக்கச்சக்கம், நானும் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன், நம்ம வலைதளங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், என்னென்ன உதவிகள் முடியுமோ இருங்க நான் முடிச்சிடுறேன். எல்லா உதவிகளையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்தவரை நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், தான் திரைத்துறை அது பசின்னு வந்துட்டா அதை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, திரைத்துறையா அன்ஆர்கனைஸ் செக்டரா ஆர்கனைஸ் செக்டரா. ஆனால் அவரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எத்தனையோ ட்ரக் லாரிஸ், நமக்கே தெரியும், இயக்குனர் சங்கம் நன்றி தெரிவித்தது, தயாரிப்பாளர் சங்கத்துல சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் உதவிக்கு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க நன்றி தெரிவிச்சுட்டாங்க, சின்ன திரை நடிகர் சங்கத்துல நன்றி தெரிவிச்சிட்டாங்க, நடிகர் சங்கத்துல என்ன கொடுத்தான்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி அவங்க சொல்லும் போது இயக்குனர் சங்கத்தை என்ன சொல்லி சொன்னாங்கன்னா, இதை தயவு செய்து வெளியில் சொல்லாதீர்கள், வெளியில பப்ளிசிட்டி வேணா நீங்க சொன்னாலும் வால்யூம் ஆஃப் ஹெல்ப் ரொம்ப பெருசா இருக்குன்றதுனால நாங்க சொல்லிதான் ஆவோனே அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ரஜினிகாந்தினுடைய விஷயம். இயக்குனர்கள் சங்கத்துக்கு கொடுத்திருக்காரு, தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு கொடுத்திருக்காரு, நடிகர்கள் சங்கத்துக்கு கொடுத்திருக்காரு. இன்னமும் ரஜினிகாந்த் நடிகரா தான் இருக்காரு. புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும், நான் வரேன்னு சொன்ன ரஜினிகாந்த், அதே போல இந்த சிஸ்டம் சரியில்லை, இந்த சிஸ்டத்தை மாத்த போறேன்னு சொன்ன ரஜினிகாந்த் மக்களுக்கு என்ன கொடுத்தார் சார்? நான் திருப்பி நான் முதல்ல நான் சொன்னதை நீங்க காதலியே வாங்கல நினைக்கிறேன். முதல் 5 நிமிஷம் ரொம்ப தெளிவா சொன்ன, ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள், ரஜினியின் வழிகாட்டுதலின் பேரில் ரஜினி மக்கள் மன்றத்தினர் கொடுக்கக்கூடிய உதவிகளை மதிக்கிறேன், கொடுக்கறாங்க இல்லைன்னு சொல்லல. உண்மையா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரஜினி ரசிகர் மன்றத்தினர் கொடுக்கறத நானே பார்த்திருக்கேன் கண்கூடா. நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் சொல்றேன். குறைஞ்சபட்சம் திரு ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தினர் கொடுக்கறத அவருடைய ட்விட்டர் பதிவுகள்ல பதிவிடலாம்ல, எடுத்து காட்டலாம்ல, மக்கள் மன்றத்தினர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கூட திரு ரஜினிகாந்த் கொடுக்க மறுக்கிறாரு. என்ன அது இது அங்கீகார மறுப்புன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இன்றைய சூழ்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் கஷ்டப்படுறவனுக்கு போய் சேரணும், இதுதான் பிலாசபி. நான் செஞ்சுட்டேன்னு மார்த்தட்டிக்கிறது முக்கியமில்ல, மக்களுக்கு தெரியும், இது வாங்கினவர்களுக்கு தெரியும், கொடுத்த கரங்களுக்கு தெரியும், இடது கை வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற பிலாசபி இருக்கலாம். ரெண்டாவது, மன்றம் செஞ்சா என்ன, ரஜினி ரஜினியின் வழிகாட்டுதலின் பேரிலேயே அனைத்தும் நடக்கிறது, அனைத்துமே அங்க வந்து டாக்குமெண்ட் செய்யப்படுகிறது. சரிங்களா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகர், இந்த நாட்டை திருத்தணும்னு நினைக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்த விளம்பர உலகத்துல சாதாரண ஒரு அமைச்சர் மாங்காய் கொடுத்தாரு சார், 3 மாங்காய் 3-4 மாங்காய் எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறாரு, அதை கூட வந்து செய்தியா வந்ததை நம்ம பார்த்தோம் சார்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது திரு ரஜினிகாந்தனுடைய மக்கள் மன்றத்தினர் ஓடோடி கொடுக்கறாங்க சார். அத ரஜினிகாந்த் கொஞ்சமாவது அவர் ட்விட்டர் பேஸ்புக் வலைதள பக்கத்துல அவர் வந்து பதிவிட்டு இருக்கலாம்ல, எங்களுடைய மக்கள் மன்றத்தினர் என்னுடைய ஆலோசனைப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அதை கூட ரஜினிகாந்த் 70 நாள்ல செய்யலையே சார். எந்த இடத்துலயும் மக்கள் மன்றத்தின் பதிவுகள்லாம் நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல. மக்கள் மன்றத்தின் சார்பாக அனைத்தும் பதிவு செய்யப்படும். நீங்க சொன்ன கேள்வியில ஒரு விடை இருக்கு. ஒரு 4 மாங்காய் கொடுத்துட்டு பப்ளிசிட்டி அடிக்கிற காலத்துல கோடி கோடியா நிறைய ட்ரக்கும் லாரியுமா அரிசியும் பொருளுமா மக்கள்கிட்ட போய் கொடுத்துட்டு அமைதியா இருக்காங்கன்னா அவங்க தான் சார் நல்லவங்க. நான் ஒரு குண்டுவசி எடுத்து கொடுத்துட்டு வானளவு குடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. என்னை பொறுத்தவரை அமைதியாக மக்களிடம் இருக்கு. நீங்க கீழ்த்தட்டுல போய் கேட்டீங்கன்னா ரஜினி பொருட்கள் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். என்னோட ட்விட்டர் பக்கத்துல என் ட்விட்டர் பக்கம் நான் வந்து ஒன்னும் பெருசா எனக்கு வந்து சென்னையை தாண்டி யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறது இல்ல. பட் என் ட்விட்டர் பக்கத்துல இருக்கிற என்னுடைய அலைபேசி என்ன பார்த்து குறிஞ்சிப்பாடின்ற கடலூர்ல இருக்கிற கடைக்கோடி கிராமத்துல இருக்கிற ஒரு டெய்லர் போன் பண்ணி நாங்க கஷ்டப்படுறோம், ஆளுங்கட்சியே ஹெல்ப் பண்ணல, எதிர்கட்சி ஹெல்ப் பண்ணல, உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ எனக்கு வேற எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. நான் என்ன பண்ண, நாகை மாவட்ட ரஜினி மன்றத்துல பேசினா அடுத்த நாள் கடலூர்ல பேசினாங்க, நம்ப மாட்டீங்க குறைஞ்சது 12 மணி நேரத்துல அவர்களிடம் உரிய பொருட்கள் சேர்ப்பிக்கப்பட்டு புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது எனக்கு அனுப்பிச்சது நான் சொல்ல அந்த கனெக்ட். நீங்க எல்லாரும் கேட்டீங்க கிராஸ் ரூட், கஷ்டப்படும் நேரத்துலதான் மக்களுக்கு தோள் கொடுத்து கையோடு கை சேர்த்து கிராஸ் ரூட் லெவல்ல சத்தம் இல்லாமல் அவர்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ரஜினிகாந்த் அங்கீகரிச்சார்னா கண்டிப்பா அங்கீகரிச்சிருக்காரு. இதை நீங்களும் நானும் இப்ப சொல்ற மாதிரி டிவி மாதிரி உட்காந்து என் மன்ற இந்த கடமை முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொரோனா போயிடவில்லை, கஷ்டம் போயிடல, கடமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கரெக்டா அவர்களை செயலாளர் மீட்டிங்ல கூப்பிட்டு என்ன பண்ணீங்க ஏதுன்னு பேசின மாதிரி இதையும் பேசுவார். உங்களுக்கு தெரியாததுல அவர் கண்டிப்பா பேசாம இருக்க போறதுல மன்றத்துல இன்னும் முடுக்கி விட்டு தான் இருக்காரு வேலைகளை. ரஜினிகாந்தை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு என்னென்ன போய் சேர வேண்டுமோ அது கரெக்டா போய்கிட்டு இருக்கு. இது நாளைக்கு பின்ன இவங்க மக்களோட கிராஸ் ரூட் லெவல் இருக்கிற அந்த கனெக்ட் இன்னைக்கு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பாலிடிக்ஸ் இல்லாமல் தேவைக்காக மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை நம்ம பாராட்டும். பப்ளிசிட்டிக்கு எடுத்துக்காது ரொம்ப சந்தோஷம். நான் வித்தியாசமான ஒரு ஆளா பாக்குற அவரை, அவன் 2 மாங்காய் கொடுத்துட்டு பப்ளிசிட்டி தர்ற காலத்துல இவ்வளவு கொடுத்துட்டு அமைதியா இருக்குது. ஏன்பா கிரெடிட் எடுத்துக்கலாம் நீங்க ஆதன் கேக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினிகாந்த் கொடுக்கல சார், ரஜினி மக்கள் மன்றத்தினர் கொடுக்கறாங்க சார். ரஜினிகாந்த் என்ன கொடுத்தாரு அதுதான் என்னோட கேள்வி. நீங்க மறுபடியும் அதை உள்வாங்கிக்கோங்க சார். அந்த கேள்வியை ரஜினி மக்கள் மன்றத்தை ஏன் சார் பிரிச்சு பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரஜினி மக்கள் மன்றத்தில் ரஜினிகாந்த் இப்போ திமுக ஸ்டாலின் வேற, திமுக வேற, தொண்டர்கள் தொண்டர்கள் வேலை செய்து விட்டார்கள். தொண்டர்கள் போய் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியும் பொருட்கள் கொடுத்தாருனா ஸ்டாலின் என்ன பண்ணாரு? திமுக தொண்டர்களை போட்டார்கள் கேட்கற மாதிரி இருக்கு. அதேதான் ரஜினிகாந்த், அதேதான் ரஜினிகாந்த் பார்த்திருக்கோம். வீடியோக்குள்ள செய்தியா வரத நீங்க பாத்திருக்கீங்க சார் சென்னையில. ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் அவர் அவர்கள் சார் மொத்தத்தோட மோட இல்ல, நான் விஷயம் சொல்றேன் மோடல் ஆபரேட்டர். ஒரு செகண்ட் சார், டன் கணக்குல ரஜினிகாந்த் அரிசி மூட்டைகளை அனுப்பினார் தயாரிப்பாளர்களுக்கு. குறிப்பிட்ட சில தயாரிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. டன் கணக்குல அனுப்பப்பட்ட அரிசியை வாங்க மறுத்த தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இந்த கால இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ரஜினிகாந்த். செய்தியா வருது டன் கணக்குல ரஜினிகாந்த் மக்களுக்கு எங்க அனுப்புனாரு அதுதான் என்னோட கேள்வி. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், ரஜினி மக்கள் மன்றத்தையும் ரஜினியும் நீங்க வலது கை இடது கையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து பேசுறது ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ ரஜினி மன்றம் தானா போய் எல்லாரும் பண்ணிட்டாங்க அத்தனை கிரெடிட்டும் அவங்களுக்குன்ற மாதிரி அர்த்தம் அல்ல. இவர்களை பொறுத்தவரை இருவரும் கை கோர்த்து பயணிக்கிற இடம் ஒன்னா. திருப்பி இந்த திமுக அதிமுக உதாரணத்தையே சொல்றேனே, திமுகவை பொறுத்தவரை திமுக அவங்க வேற பிரிச்சு பாத்துக்கோம், ஸ்டாலின் வேற, அதிமுக வேற, மினிஸ்டர்கள் எல்லாம் வேற, எடப்பாடியார் என்ன பண்ணி இப்படிதான் இருக்கே தவிர நீங்க சொல்ற லாஜிக்கலே பாருங்க. ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் வந்து பர்சனலா பிசிக்கலா போய் கொடுக்கணும்ன்ற அவசியமே இன்றைய காலகட்டத்துல இல்ல. பிசிக்கலா போய் நாங்க அங்க நிக்கணும்னு. பட் ஒரு தலைவர் என்ற முறையில அந்த மன்றத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர், அந்த மன்றத்தினுடைய ஒட்டுமொத்த காவலர் அவர் தான். அப்ப அவர் கீழே இருக்கிற தொண்டர்கள் செய்யறாங்கன்னா யார் செய்யறாங்க? சரி, மக்கள் மன்ற நிர்வாகிகள் செய்யட்டும் சார், எல்லாமே செய்யட்டும். வாழ்த்துக்கள், அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நானும் பாத்திருக்கேன் அப்படின்னு பதிவு பண்றேன். நான் ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்தே கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது வந்து தவறுதான். ஏன்னா வந்து அவர் அவரு என்ன செய்யணும்னு நாம தீர்மானிக்க முடியாது. அது அவரு தான் செய்யணும். அதை வந்து நான் அவர் செய்யணும்னு எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கல, மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனால இந்த கேள்வியை நான் கேட்டேன். என்னுடைய மிக முக்கிய கேள்வி சார், இந்த 70 நாள் ஊரடங்கு தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு? மத்திய அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு? எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா தவறா? இதை பற்றி கூட திரு ரஜினிகாந்த் கருத்து தெரிவிக்க மாட்டாரா? ஒண்ணுமே பேச மாட்டாரா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நடந்தப்போ முதன்முறையா குரல் கொடுத்தாரு. டாஸ்மாக் இஷ்யூல தெளிவா ஒரு குரல் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து நடந்த டிபேட் சர்ச்சைகள் நம்ம பார்த்தோம். பட் அது பாலிசி டிசிஷன், நாங்க கோர்ட்டுக்கு போறோம், அவங்க வந்துட்டாங்க. ரஜினிகாந்தை பொறுத்தவரை உன்னிப்பா பாத்துட்டு இருக்க, இன்றைய தேவையை மக்களை வெளியே கொண்டு வரணும், ஹெல்ப் பண்ணணும், என்ன செய்யணும் அதை பண்ணணும் தானே தவிர, அவர் என்னைக்குமே பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணிருக்காரு தவிர நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணல. ஏன்னா அவர் நவ் ஆர் நெவர்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு, அது இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே அவர் அந்த நவ் ஆர் நெவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த குழம்பிய குட்டையே இருக்கு இன்னைக்கு. குழம்பிய குட்டையா தான் நான் இதை சொல்றேன். இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பவர் அல்ல ரஜினிகாந்த். இன்று மக்கள் வந்து
கொரோனா அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, 1000 வந்துட்டு இருக்கு, அரசு வேலைகளை செஞ்சு கொடுக்க அரசு ஒண்ணுமே செய்யல, கையை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க. நாங்க சொல்ல வரல, இருங்க நான் முடிச்சிடுறேன். இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நீங்க இப்ப போன கேள்வியிலேயே நீங்க பதில் ஒன்று சொன்னீங்க, நம்ம சொல்றதான் அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரஜினிகாந்த் என்பவர் இந்த 70 நாட்களில் அவருக்கான திட்டங்கள் செயல்பாடுகள், அவருக்கு ஒரு பிரீதர் கிடைச்சிருக்கு. இந்த 70 நாள் என்ன பண்ணணும் ஏது என்று செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கலாம். ஒரு கான்கிரீட் பிளானோட இந்த கொரோனா போ முடிஞ்சோடனே வெளியே வரலாம். திட்டங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார், பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த டாஸ்மார்க் விவகாரத்துல குரல் கொடுத்தாருன்னு நீங்க சொன்னீங்களே, அப்ப நானும் செய்தியை பார்த்தேன், டாஸ்மார்க்க திறந்து விட்டீங்கன்னா நீங்க ஆட்சிக்கே மறுபடியும் வர முடியாதுன்னு சொல்றாரு. இவர் வருவாரா இல்லையா சார் அரசியலுக்கு? இப்ப அதுவே சந்தேகம் ஆயிடுச்சு. மத்த கட்சி வர்றதும் இவர் முடிவு பண்றாரு பாத்தீங்களா, நடக்கும் நடக்காதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா. ஆனா இவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டான் சந்தேகம் எழுந்திருக்கு இப்போ. சார் டோன்ட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். ரொம்ப தெளிவா என்ன சொன்னார், நீங்கள் கனவு காணாதீர்கள், நீங்க அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, அடுத்து திருப்பி ஜெயிக்கணும், அந்த கனவு பலிக்காது, அப்படி ஒரு கனவு காண நினைச்சா கூட நினைக்காதீங்க, அந்த கனவு கூட நீங்க காண முடியாது, வரது அடுத்த விஷயம், கனவு கூட காண முடியாது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா நம்ம கொரோனா காலகட்டத்தினால இந்த 70 நாள் ரஜினி என்ன பண்ணாருன்னு பழசம் மறந்துடும். ரொம்ப தெளிவா தீர்க்கமா நவ் ஆர் நெவர், ரெண்டுத்துக்கும் இல்லாத ஆல்டர்னேட் இந்த ரஜினிகாந்த் வரப்போறன்னு ரொம்ப தெளிவாவே அவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த இடத்துல இப்ப ஒரு கமா தான் போடப்பட்டிருக்கு, கொரோனாவினால் ஒரு கமா போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க எழுத்தாளர் கூட ஒரு கமாவிற்கும் புல் ஸ்டாப்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சோ இப்ப போட்டிருக்கிறது ரஜினிகாந்த் போட்டிருக்கிறது கமா. இந்த கமா கூட ஏன் போட்டிருக்காருன்னா, மக்களுக்கு சேர வேண்டியதை செய்ய வேண்டும், மக்களுக்கு வர வேண்டியதை நாம் நம்மளால் முடிந்தது, நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், வானத்தை வில்லா வளைச்சு கையில கொடுத்துருவேன், அவர் அந்த அதிகத்தனமால எதுவுமே சொல்லல, தன்னால் முடிந்ததை செய்யுதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். டாஸ்மாக் அப்ப இம்மிடியட் பயம் இருந்ததுனால அவர் தைரியமாக ஓப்பன எதிர்கட்சிகள் கூட சொல்ல தேங்கிய நேரத்துல அதை அவர் சொன்னாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்தினுடைய குரல் ரொம்ப வலிமையானது. அதிகாரத்தின் பக்கம் அவர் அவரு சொன்னா அதிகாரத்தினுடைய மொத்த பார்வையும் அவர் பக்கம் திரும்பும். அதனால இந்த 70 நாள்ல ஏதாவது ஒரு கருத்து, அதாவது இந்த மத்திய அரசு செய்யறது சரி, மாநில அரசு செய்யறது சரி, இல்ல இது தவறு, இல்ல இது சரிதான், அவங்க பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி கூட ஒரு குரலை கொடுத்துருக்கலாமே ரஜினிகாந்த். மொத்த பார்வையும் அவர் பக்கம் திரும்பினால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது போய் சேரும் சார். ரஜினிகாந்தால போய் நல்லது சேரட்டுமே. நீங்க சொல்லினாலும் சொல்லினாலும் அவர் கண்டிப்பா இதெல்லாமே ஒரு தனி மனிதனுக்கு, நான் நீங்க எல்லாருக்குமே ஒரு கருத்து உண்டு எல்லாத்து மேலேயும். அதுவும் நம்ம 70 நாளா பாத்துருக்கோம், அவர் கண்ணை மூடி ஏதோ மௌனத்துல இருந்துட்டதாவும் இதை பார்க்காததுனா மாதிரியும் பேசாத மாதிரியும் நம்ம பேசுறோம். அவரை பொறுத்தவரை அப்ரோப்ரியேட் போறோம், ஏன்னா இன்னும் 70 நாள் 80 நாள் ஆயிருக்கு, லாக்டவுன் முடிஞ்சு இது கூட லாக்டவுன் 6ல தான் நம்ம இருக்கோம், இது அன்லாக் 1.0 எப்படினாலும் சொல்லலாம். பட் இப்போ த வார் இஸ் பீங் ஃபாட், இந்த வார்ல என்ன ரிசல்ட் வருது, என்ன வரப்போ, ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் முதல்வர் அல்ல, ரஜினிகாந்த் எதிர்கட்சி தலைவர் அல்ல, இருந்தாலும் அவருடைய இஸ் புட்டிங் இஸ் சின்சியர் எஃபர்ட்ஸ் டு எஜுகேட் பீப்புள். அதனால என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இதற்கெல்லாம் நான் விடையை சொல்ல வேண்டியதுல ரஜினிகாந்த் நிச்சயமாக அவருடைய விடைகளை சொல்லதான் போறாரு. நீங்களும் நானும் மாட்டேன் சொல்லக்கூடாதுனாலும் சொல்லதான் போறாரு. பட் This is not the right time அவர் நினைச்சிருக்கலாம், ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்காங்க, வெளியில யாருமே வந்தாலும் பயமா இருக்கு, சோசியல் டிஸ்டன்ஸே நிறைய பேர் கடைபிடி, நீங்களே முதல்ல சொன்னீங்க ரொம்ப சகஜமா இருக்கு சென்னை, அவங்க டிராபிக் ஜாம் வர அளவுக்கு இருக்குன்னா நீங்க சொல்லியிருக்கிற இந்த காலகட்டத்துல கொரோனா என்கிற பேயை கொஞ்சம் தள்ளி வைப்போம். கொரோனா பேய் அது என்ன எஃபர்ட் பொதுமக்களிடமிருந்து வரட்டும், அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர, நாலொரு மேனி பொழுது ஒரு ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, நான் ஒரு 4-5 காணொலியில 4 பேரை கூப்பிட்டு வச்சு நான் பேசுறது, நீ அதை பண்ணு, இது பிராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது. இஸ் அ வெரி ஷ்ரூட் திங்கர். அவர் அழகா தேவையான உதவிகளை இப்போது செய்வோம், மக்களுக்கு கரம் கொடுத்து கரம் பிடிப்போம், அப்புறமா இதுக்கு வருவோம்ன்றது அவரோட பிலாசபியா இருக்கலாம். சோ நம்ம எதுவுமே பாசிட்டிவா பார்ப்போமே, அவரோட ஆங்கிள் எல்லாமே பாசிட்டிவா பாக்குறேன், நானும் பாசிட்டிவா பாக்குறேன். சரி சார், அவர் அரசியல் கடந்தும் இல்ல அதெல்லாம் விளம்பரம் கூட தேடாதவரா திரு ரஜினிகாந்த் இருக்கட்டும். என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கொரோனா காலகட்டங்கள்ல எல்லா வீடுகள்ல முடங்கிட்டு இருந்த சமயத்துல எல்லா பிரபலங்களும் எல்லா நிறைய திரைப்பிரபலங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேரு அவங்கவுங்க செல்ஃப் வீடியோஸ் சிலதெல்லாம் நம்ம வெளியிட்டதெல்லாம் பார்த்தோம். எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு வீடியோ இதேனும் ஒரு விஷயம் மக்களை ஆஸ்வாசப்படுத்தவும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் ஏதாவது ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கலாம்ல. அவர் அதாவது இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் நிவாரண உதவிகள் தான் அவருடைய பார்வையில அவருடைய மேற்பார்வையில அவர் சொல்படி எல்லாம் செஞ்சாங்க மக்கள் மட்டத்தினர். ரஜினிகாந்த் எது இந்த மாதிரி ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் வீடியோவாவது ஏதாவது ஒண்ணு வெளியிட்டு இருக்கலாமே ரஜினிகாந்த் பேசியிருக்கலாமே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வீடியோ கொடுக்கற பட்சத்தை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. யாரா இருந்தாலும் வீடியோ கொடுத்து நான் என் கடமையை செய்து விட்டேன், வீடியோ கொடுத்துட்டா நான் போயிட்டேன், நீங்க சொன்ன சோ கால்டு ஆர்டிஸ்ட் சோ கால்டு பிரபலங்கள் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டில என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோல வீட்டுக்குள்ள இருக்க தனிமையா இருங்க மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிட்டு போனதோட நிறுத்தினாங்க. களப்பணி அப்படின்றது இவங்க மன்றத்தை சேர்ந்தவர்கள் களப்பணி. நீ ரஜினிகாந்த் முதல் ஒரு அறிக்கை தெளிவா விட்டாரு, லாக்டவுன் 1 அப்போ அரசு சொல்வதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, இதுக்கு மேல
ரொம்ப தெளிவா அன்னைக்கே அவர் சொன்னார் இதை பண்ணுங்க, அதனோட அது சரியா பின்படுத்தப்படாதனோட விளைவை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை அவர் அவர் கடமையை ரொம்ப தெளிவா செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னாரு, ரெண்டாவது அதுக்கு மறுநாள் இருந்தே நலத்திட்ட பணிகள் எல்லாருக்கும் போய்கிட்டே இருக்கு, இன்னி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியால ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க முந்தானத்தை, அதையும் நான் பார்த்தேன், என் கண்ணால தான் பார்த்தேன். அவங்க எவ்வளவு லட்சங்களுக்கு இங்க நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது உதவிகள், மூணாவது தேவையான நேரத்தில் தேவையான குரல் எழுப்புவது, கனவும் காணாதீர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் எடுத்து எதிர்வினைகள் எவ்வளவு வந்தது நம்ம பார்த்தோம், அதுக்கு எத்தனை டிபேட்டபிள் டாபிக் ஆச்சு இருந்தும் அதையும் அவர் கூறினார். இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மதியம் 12:30 யூனியன் மினிஸ்டர் பொக்ரியால் சொல்லியிருக்காரு, ரஜினி எங்களை வாழ்த்தினார், தமிழ் மொழிக்கு முதன்முறையாக அந்த செம்மொழி நிறுவனத்திற்கு ஒரு தலைவரை நியமித்ததற்கு, ஸோ தமிழ் வளர நீங்க பாடுபடணும்னு சொல்றாரு. மேபி நீங்க சொன்ன அந்த ஒரு தமிழ் பற்ற தமிழாளன் அதை தாண்டி கொரோனாவை தாண்டிய ஒரு குரலாக இது வந்து ரஜினிகாந்தின் குரலா நான் இதை பாக்கிறேன். நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க, அவ்வளவுதான். ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காரு ரஜினிகாந்த், நிறைய திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்காருன்றீங்க. கட்டாயம் அரசியலுக்கு வருவாரா 21 தேர்தல ரஜினிகாந்தை பார்க்க முடியுமா? என்னை பொறுத்தவரை இதெல்லாமே அவரோடு இருந்தவர்கள் அவரோடு பேசியவர்களோட வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். திட்டம் வகுக்கலாம், நேரம் இருந்திருக்கிறது, அவர் கண்டிப்பாக மக்கள் நல பணிகளை மேம்பார்வை செய்வதை தாண்டியும் இதை செய்திருக்கலாம். என்னை இப்ப பொறுத்தவரை நான் நம்புவது என்னவென்றால், அடுத்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் ரஜினி தலைமையில் ஒரு வலுவான அணி நிச்சயமாக ரஜினி தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறது நம்ம பார்க்கதான் போறோம். நோ டவுட்ஸ் அபவுட் இட், நவ் ஆர் நெவர். ரொம்ப தெளிவா இருக்கு அந்த கேம்பெயினை வந்து இப்ப அவங்க எதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, மக்களுக்கு உதவி செய்யணும். இதே ஆட்கள் யார் மக்களிடம் சென்று பொருட்களை சேர்க்கிறார்களோ, யார் மக்களோடு கலந்து பேசி மக்களோடு மக்களாக இருக்கிறார்களோ அந்த ரஜினி மன்றத்தை சேர்ந்தவர்கள் தான் அதையும் பண்ண போறாங்க. எனக்கே தெரியும் பல லட்சம் பாம்ப்ளெட்ஸ்கள் அடிக்கப்பட்டு அப்படியே வச்சிருக்காங்க குடுக்கல. இந்த நேரத்துல நம்ம செஞ்சா மிச்சவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை, நம்ம போய் ஹெல்ப் தான் பண்ணணும்னு சொன்ன ரஜினி மன்ற நிர்வாகிகளையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரை அடுத்த தேர்தலுக்கு அவர் தெளிவா பிளான் பண்ணி அவரோட பிளான் படி கரெக்டா தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் கொரோனா நேரத்தில் தேர்தலை சந்திப்பது எப்படி, தொண்டர்களை உற்சாகமாக வைப்பது எப்படி, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கா, மாநாடு இருக்குமா, உடனே பண்ணுவாங்களா, இந்த பயம்லாம் நமக்கு இருக்கிறது, அதற்கான ஆல்டர்னேட் யூகங்களை கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா உடனே அதை பேக் வாங்குறதுன்றது நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நான் திரையை தாண்டி சொல்றேன், திரைக்கும் திரைக்கு வெளியேயும். அதனால நிச்சயமாக ரஜினிகாந்த் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க முதல்ல தொண்டர்கள் எல்லாம் வந்து ரஜினிகாந்த் வந்து அவங்க தொண்டர்கள் பண்ற, தொண்டர்கள் செய்யவில்லை, தொண்டர்கள் தலைவரின் வழிகாட்டுதலின் மீதுதான் எந்த ஒரு தொண்டரும் செய்வார்கள். வரம்பு மீறி போகும்போது அந்த தலைவரே அந்த தொண்டரின் கழுத்தை பிடிச்சு அப்படி சட்டக்காலரை தூக்குவாங்க, நம்ம பார்த்துருக்கோம், இது கட்சிகளிலும் பொருந்தும். ஸோ என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு அடுத்த தேர்தல் இப்போ வரைக்குமே சொல்றேன், ரஜினி இஸ் நான் டார்க் ஹார்ஸ், தேர்ட் ஃப்ரண்ட் இதெல்லாம் சொல்லவே இல்லை, வலுவான சித்தாந்தத்தோடு ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த காலத்துல தைரியமா நிற்பார் நான் நம்புறேன். ரஜினிகாந்த் வரட்டும் சார், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம், நீங்க உட்பட நான் உட்பட எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளும் ரஜினியுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஆதன் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு பரத் சார், இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி மக்கள் கிட்ட கொடுப்போம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.